தமிழ் ஸ்டோரிக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக அறியப்பட்ட ஒருத்தவருடைய பிறந்த தினம். ஸோ அவருடைய பிறந்த தினத்தை இந்தியாவில் இளைஞர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி யாருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தெய்வீகமானவர்கள் என்பதை சத்தமாக இந்த உலகிற்கு சொன்னவர், இந்து மதத்திற்கு புத்துணர்ச்சி கொடுத்தவர், அமெரிக்கா வரை சென்று சிக்காகோ சர்வ சமய மாநாட்டில் பேசி உலகின் கவனத்தை பெற்றவர், அந்நிய நாட்டின் அடிமைத்தனத்தில் இருந்து நாடு விடுதலை பெற சிங்கம் போல் முழக்கமிட்டவர், இந்த பாரதத்தின் ஆன்மாவை தட்டி எழுப்பிய சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமி விவேகானந்தர் 1863 ஜனவரி 12 விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக கொல்கத்தாவில் பிறந்தார். இவருக்கு குடும்பத்தினர் வைத்த பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தரின் தாத்தா துர்காசரன் திருமணமான ஒரு சில வருடங்களில் துறவரம் சென்றார். விவேகானந்தரின் அப்பாவுக்கு 3 இருக்கும் போதே அவர் துறவரம் சென்று விட்டார். விவேகானந்தர் சிறு வயதில் அவரது தாத்தா சாயலில் இருந்ததாக அவரது குடும்பத்தினர் சொல்வார்கள். குடும்பத்தில் நிலவிய ஆன்மீக சூழல் காரணமாக சிறு வயதிலேயே பக்தி பாடல்கள் சமஸ்கிருத மந்திரங்களை நன்கு தெரிந்து வைத்திருப்பவராக இருந்தார் விவேகானந்தர். படிப்பில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்த விவேகானந்தர் இளம் வயதிலே நல்ல அறிவு கூர்மை கொண்டவராக அறியப்பட்டார். இளம் வயதிலேயே இந்திய வரலாறு, இந்து மத சாஸ்திர புத்தகங்கள், மேற்கத்திய நாடுகளின் வரலாறு போன்றவற்றை ஆழ்ந்து படித்து தெரிந்து வைத்திருந்தார். வரி வரியாக படிக்காமலேயே ஒரு புத்தகத்தின் முழு கருத்தையும் புரிந்து கொள்ளும் திறன் இயற்கையிலேயே விவேகானந்தருக்கு இருந்திருந்தது. அதை அவரது நண்பர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் உள்ளவர்களும் சோதனை செய்து பார்த்து அறிந்து போனார்கள். அறிவு கூர்மை மட்டுமில்லாமல் தைரியம், தன்னம்பிக்கை, வாத திறமை கொண்டவராகவும் விளங்கினார் விவேகானந்தர். அத்தோடு உடலையும் மனதையும் திடமாக வைத்திருக்கும் பயிற்சிகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார். சிலம்பம், வால் பயிற்சி, மல்லியுத்தம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். மணிக்கணக்கில் ஆழ்ந்த தியானத்திலும் மனதை நன்கு ஒருமுகப்படுத்தும் குணமும் அவருக்கு இயற்கையாகவே இருந்தது. ஒரு முறை சிறு வயதில் தனது நண்பர்கள் சிலருடன் அறை ஒன்றில் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நெடுநேரமாக அவரை காணாமல் வீட்டில் உள்ளவர்கள் அவரை தேடி கடைசியாக மூடியிருந்த ஒரு அறைக்கு வந்து கதவை தட்டி உள்ளனர். வெகு நேரம் கதவை தட்டி யாரும் கதவை திறக்காததால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது அவரை சுற்றியிருந்த அவரது நண்பர்கள் எல்லாம் வெளியே ஓடி போக விவேகானந்தர் மட்டும் அப்போதும் தியானம் செய்து கொண்டே இருந்தாராம். மேலும் அங்கு நடந்த எதுவுமே அவருக்கு தெரியாதாம். அந்த அளவுக்கு ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி கிடந்துள்ளார். ஆத்திகர்களால் கடவுள் என்று கூறப்படும் மெய்ப்பொருளை கண்டுவிட துடித்த விவேகானந்தர் இறைவனை காண முடியுமா, நேருக்கு நேர் சந்திக்க முடியுமா என்ற கேள்விகளுடன் பல பெரியவர்களை சந்தித்தார். அப்படி அவர் சந்தித்தவர்களில் முக்கியமானவர் பிரம்ம சமாஜத்தினால் மிகவும் மதிக்கப்பட்ட தேவேந்திரநாத் தாகூர். அவரை கண்டவுடன் துணிச்சலாக, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த கேள்வி மகரிஷி என்று அழைக்கப்படும் தேவேந்திரநாத் தாகூரை ஆச்சரியப்பட வைத்தது. அதற்கு நீ ஆழ்ந்து தியானம் செய்தால் மட்டுமே அதற்குரிய பலனை அனுபவிப்பாய் என்று பதில் சொன்னார். கடவுளை கண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள விவேகானந்தருக்கு இருந்த ஆர்வம் கடைசியாக அவரை ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கொண்டு போய் சேர்த்தது. ராமகிருஷ்ணரை பற்றி தனது கல்லூரி ஆசிரியர்கள் மூலமும் தனது உறவினர்கள் மூலமும் முன்பே தெரிந்து வைத்திருந்தார் விவேகானந்தர். மேலும் ராமகிருஷ்ணர் அடிக்கடி பரவச நிலையை அடையக்கூடியவர் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார். அப்போதுதான் சுரேந்திரநாத் என்னும் பக்தர் ஒருவரின் வீட்டில் விழா ஒன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள ராமகிருஷ்ணர் வருவதாக இருந்தார். விவேகானந்தர் பக்தி பாடல்களை இனிமையாக பாடுபவராக இருந்ததால் சுரேந்திரநாத் அவரையும் விழாவிற்கு அழைத்திருந்தார். அதுதான் விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்குமான முதல் சந்திப்பு. விவேகானந்தரின் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த ராமகிருஷ்ணர் அவரை பற்றி எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார். பிறகு மீண்டும் ஒரு முறை இருவரும் சந்திக்கும் நிலை ஏற்பட்ட போது விவேகானந்தரை பக்தி பாடல்கள் பாட சொல்லி கேட்டார் ராமகிருஷ்ணர். பாட ஆரம்பித்தவுடன் பரவச நிலைக்கு சென்று விட்டார் விவேகானந்தர். கடவுளை காண முடியும், கடவுளுடன் பேச முடியும், ஆனால் யார் கடவுளை பார்க்கவும் அவருடன் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஒருவன் இறைவனை காண வேண்டும் என்று உண்மையாக ஏங்கி இறைவனை அழைத்தால் அவர்களுக்கு தன்னை காட்டி அருள்கிறார் என்ற ராமகிருஷ்ணனின் பேச்சு சாதாரணமான சமய சொற்பொழிவாளர்களின் பேச்சாக விவேகானந்தருக்கு தெரியவில்லை. இறைவனை தரிசித்தவர் என்றே ராமகிருஷ்ணரை விவேகானந்தர் நினைத்தார். அதன் பிறகு கொல்கத்தா சென்ற விவேகானந்தர் ஒரு மாதம் கழித்து மீண்டும் ராமகிருஷ்ணர் இருந்த தட்சிணேஸ்வரம் சென்றார். அப்போது அவருக்கு மற்றும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த சந்திப்பின் போது ராமகிருஷ்ணர் தன்னுடைய ஸ்பரிசத்தால் விவேகானந்தரின் நிலை குலைய செய்துவிட்டார்.
அந்த நிலை விவேகானந்தருக்கு தான் என்ற எண்ணம் மகிழ்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூன்யத்தால் ஒன்று கலக்கும் அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது. தனது மனதை ராமகிருஷ்ணர் மாற்றியமைப்பதும் அவருக்கு புரிந்தது. மீண்டும் 15 நாட்கள் கழித்து ராமகிருஷ்ணர் இருக்கும் இடத்துக்கு வந்த விவேகானந்தர் இந்த முறை கடந்த முறை போன்று நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். பக்கத்தில் உள்ள காளி கோவில் தோட்டத்தில் உழவுவதற்கு விவேகானந்தரை அழைத்து சென்ற ராமகிருஷ்ணர் பரவச நிலையில் விவேகானந்தரை ஸ்பரிசித்தார். அந்த தொடுதல் விவேகானந்தரை உண்மையாகவே மெய்மறக்க செய்துவிட்டது. ராமகிருஷ்ணரின் மந்திர சக்தி மிகுந்த ஸ்பரிசம் தன் மனதில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தியதாக சொன்ன விவேகானந்தர் அண்ட சராசத்திலும் கடவுளை தவிர தனக்கு எதுவுமே தெரியாத நிலை கண்டு வியப்படைந்ததாக சொன்னார். அப்போது விவேகானந்தர் யார் எங்கு இருந்து வந்தார், எதற்காக அவர் பிறந்தார், எவ்வளவு காலம் இந்த உலகில் இருப்பார் போன்ற தகவல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டதாக பின்னால் ராமகிருஷ்ணர் சொல்லியிருந்தார். அந்த கேள்விகளுக்கான பதில்களை விவேகானந்தர் சொன்னதாகவும் அந்த பதில்களெல்லாம் முன்பே தான் ஊகித்து உணர்ந்து வைத்திருந்ததை உறுதிப்படுத்தியதாகவும் சொன்னார். பிறகு அடிக்கடி ராமகிருஷ்ணரை சந்தித்து வந்த விவேகானந்தர் 4 ஆண்டுகளில் அவரிடம் முழுமையாக சரணடைந்து விட்டார். பக்தி பித்தியறியவர் என்று ராமகிருஷ்ணரை ஆரம்பத்தில் நினைத்தவர் பின்னாளில் அவதாரங்களில் தலைசிறந்தவர் ராமகிருஷ்ணர் என்று சொன்னார். ராமகிருஷ்ணரின் தன்னலமற்ற அன்பினாலும் தெய்வீக ஆற்றலினாலும் விவேகானந்தர் அவரின் சீடரானார். ராமகிருஷ்ணரின் சீடரான விவேகானந்தர் அவருடனே தங்கி அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தார். இறுதி காலத்தில் தாசிப்பூர் தோட்டத்தில் ராமகிருஷ்ணர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தபோது அவருடனே இருந்து பணி செய்து வந்தார் விவேகானந்தர். அப்போதுதான் ராமகிருஷ்ணரின் மற்ற சீடர்களுடன் விவேகானந்தருக்கு நெருக்கம் ஏற்பட்டது. ராமகிருஷ்ணர் தான் தொடங்கிய ஆன்மீக பணிகள் தொடர்வது சம்பந்தமான பணிகளை தனது இறுதி நாட்களில் எடுக்க தொடங்கினார். தன்னை பேணி பாதுகாத்து வந்த சீடர்களிடம் காவி துணிகளை கொடுத்து அதை அணிந்து கொண்டு அவர்களை பிச்சை எடுத்து கொண்டு வர சொன்னார். இதுதான் துறவிகள் சங்கமும் உருவாவதற்கு முன்னோடியாக இருந்தது. பின்னர் விவேகானந்தரின் பாதுகாப்பில் அவர்களை ஒப்படைத்த ராமகிருஷ்ணர் அவர்களை வழிநடத்தி செல்லும்படி சொன்னார். 1886 ஆகஸ்ட் 16 ராமகிருஷ்ணர் முழுவதுமாக இறைவனடி சேர்ந்தார். ராமகிருஷ்ணரின் அன்பால் உருவெடுத்து விவேகானந்தரின் வழிநடத்தலில் வந்த 15 சீடர்களும் பிற்காலத்தில் உருவான ராமகிருஷ்ண மடத்தை நிர்வகித்தனர். நாடு முழுவதும் சுற்றித் திரிய வேண்டும் என்ற ஆர்வத்தால் தூண்டப்பட்ட விவேகானந்தர் 1888 கொல்கத்தாவை விட்டு கிளம்பினார். இமய முதல் குமரி வரை பயணம் செய்தார். அரசன் முதல் சாமானிய குடிமகன் வரை, படித்தவர் முதல் பாமர மக்கள் வரை என்று பல மக்களுடன் நன்கு பழகினார். விவேகானந்தர் ஆழ்வார் என்ற இடத்திற்கு போனபோது ஆழ்வார் சமஸ்தானத்தின் தியாவனுடைய அறிமுகம் கிடைத்தது. அவர் சமஸ்தானத்து அரசனிடம் விவேகானந்தரை அறிமுகப்படுத்தினார். ஆங்கில நாகரிகத்தாலும் கொள்கையினாலும் அதிக பற்று கொண்டிருந்த அந்த அரசர் இந்திய சமய பழக்க வழக்கங்களை விருத்து வந்தவர். உருவ வழிபாடு பற்றி அவர் தாழ்வாக பேசுவதை கேட்ட சுவாமி விவேகானந்தர் உருவ வழிபாட்டின் உண்மையை அவருக்கு உணர்த்த விரும்பினார். அதன்படி அங்கு மாட்டப்பட்டிருந்த அரசரின் உருவப்படத்தை காட்டி திவானிடம் எடுத்து வர சொன்னார். பின் இது யாருடைய ஓவியம் என்று கேட்டார். அதற்கு இந்த மகாராஜாவின் ஓவியம் என்று பதில் சொன்னார் திவான். அப்போது அந்த ஓவியத்தின் மேல் எச்சிலை உமிழும்படி சொன்னார் விவேகானந்தர். அதிர்ச்சி அடைந்த திவான் மன்னரை அவமானப்படுத்தும்படியான அந்த செயலை தான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு வெறும் காகிதமும் வண்ணமும் கலந்த ஒன்றுதானே இது, இதில் எச்சில் உமிழ்வதால் அது எப்படி மன்னரை அவமதிக்கும் செயலாக இருக்கும் என்று கேட்டார் விவேகானந்தர். ஓவியம் என்றாலும் அதில் இருக்கும் மகாராஜாவின் பிம்பம் அவரை நினைவுபடுத்துகிறது என்றார் திவான். அதற்கு விவேகானந்தர் அதேபோல்தான் தேவ தேவியவர்களின் உருவ சிலைகளும் பக்தர்களுக்கு பரம்பொருளை நினைவுபடுத்துகிறது. பக்தர்கள் இறைவனை தான் வழிபடுகிறார்களே தவிர அதில் உள்ள வெறும் கல்லையும் மண்ணையும் இல்லை என்று உருவ வழிபாட்டிற்கு விளக்கம் கொடுத்தார். விவேகானந்தரின் இந்த பதில் மகாராஜா கொண்டிருந்த சமய வழிபாட்டின் மேலிருந்த பார்வையை முற்றிலுமாக மாற்றியது. விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த மற்றும் ஒரு முக்கியமான சம்பவம் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் நடந்த சர்வசமய மாநாட்டில் கலந்து கொண்டது. அந்த சம்பவம்தான் பலரும் அறிந்திராத சன்னியாசியாக இருந்த விவேகானந்தரை உலக புகழ் பெற்றவராக மாற்றியது. 1891 கடைசியில் கத்தியவான் என்னும் பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது தான் சிக்காகோவில் நடக்க இருக்கும் சர்வமத மாநாட்டை பற்றி கேள்விப்பட்டார். யாராவது பயண செலவை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதாக அரிதாஸ் பாபு என்பவரிடம் சொன்னார் விவேகானந்தர். நாட்கள் செல்ல செல்ல மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் வலுவானது. பிறகு மைசூர் கேரளா என பயணம் செய்து அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு வந்தார். கன்னியாகுமரி கடற்கரையில் ஒரு பாறையை கண்ட விவேகானந்தர் அங்கு 3 நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார்.
அங்குதான் தற்போது உள்ள சுவாமி விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ளது. பின்னர் சென்னைக்கு வந்த விவேகானந்தரின் சர்வ மத மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட சென்னை பக்தர்கள் அதற்கான பணத்தையும் தயார் செய்தனர். சிகாகோவுக்கு பயணம் செய்வது உறுதியானதை அடுத்து கேத்ரி சமஸ்தானத்தின் அழைப்பை ஏற்று கேத்ரி சென்றார் விவேகானந்தர். அங்கு அவரை உபசரித்த மகாராஜா விவேகானந்தர் மும்பையில் இருந்து சிகாகோவிற்கு செல்வதற்கான கப்பலில் முதல் வகுப்பு பயணச்சீட்டை வாங்கி கொடுத்தார். மேலும் அவருக்கு புதிய உடைகளை வாங்கி கொடுத்து பணமும் கொடுத்து அனுப்பினார். அப்போதுதான் மகாராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி தனது பெயரை விவேகானந்தர் என்று வைத்து கொண்டார். 1893 மே மாதம் 31 கப்பல் ஏறிய விவேகானந்தர் ஜூலை மாதம் 31 அமெரிக்கா சென்று சேர்ந்தார். செப்டம்பரில் நடந்த மகாஜன சர்வசமய மாநாட்டில் பேச எழுந்த விவேகானந்தர் சகோதர சகோதரிகளே என்ற சகோதரத்துவத்துடன் தனது பேச்சை தொடங்கினார். அதுவரை அப்படியாரும் பேச தொடங்கி கேட்டிடாத சபையில் இருந்த அனைவரும் விவேகானந்தரின் பேச்சை உற்று கவனித்தனர். இந்து மதத்தின் ஆழமான கருத்துக்களையும் அதன் விசாலமான தன்மையும் தனக்கே உரிய கம்பீரத்துடன் எடுத்து சொன்னார் விவேகானந்தர். அமெரிக்க மக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் புகழ்பெற காரணமாக இருந்தது அந்த பேச்சு. பலரும் அவரது பேச்சை கேட்க ஆர்வம் காட்டினர். அவருக்கு அங்கேயே சீடர்கள் கூட்டம் பெருகியது. அதனால் அடுத்த 2 அங்கேயே இருந்து இந்தியாவை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் பல்வேறு சொற்பொழிவுகளை நடத்தினார். அதற்காக அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கு அவர் சென்று வந்தார். பிறகு இங்கிலாந்தில் இருந்து ஏராளமான அழைப்புகள் வந்ததையடுத்து 1895 அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்து புறப்பட்டு சென்றார். அங்கும் பல மாதங்கள் தங்கியிருந்து சமய சொற்பொழிவுகள் செய்தார். பிறகு ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு பயணம் செய்து சொற்பொழிவு நடத்தினார். அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் நிறைய நண்பர்களையும் சீடர்களையும் கொண்டிருந்ததால் 2 வேதாந்த சங்கத்தை உருவாக்கினார். அதனை அடுத்து 1896 டிசம்பர் மாதம் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு 1897 ஜனவரி மாதம் இலங்கை தலைநகர் கொழும்பு வந்தார். அவரை வரவேற்க இந்தியாவிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கொழும்பு சென்றார்கள். ஆண்டியாக வடக்கிலிருந்து தெற்கே வந்த விவேகானந்தர் வெற்றி வீரராக தெற்கிலிருந்து வடக்கே நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். அப்போது எளிய மக்கள் மட்டுமில்லாமல் ராஜாக்களும் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். பின்னர் சென்னையிலிருந்து கப்பல் மூலம் கொல்கத்தா சென்றார் விவேகானந்தர். அதனைத் தொடர்ந்து கங்கை கரையில் வேலூர் என்னும் இடத்தில் 1899 மடம் அமைத்து அதற்கு தனது குருநாதரான ராமகிருஷ்ணரின் பெயரை வைத்தார். ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சுவாமி விவேகானந்தர் 1902 ஜூலை 4 தனது 39 வயதில் பேலூரில் காலமானார். மனிதர்கள் அனைவரும் தெய்வீகமானவர்கள் என்பதை தனது அனைத்து பேச்சுகளிலும் எழுத்துக்களிலும் கடைசி வரை வலியுறுத்தி வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் பல பொன்மொழிகள் கூறியிருந்தாலும் அதில் எனக்கு பிடித்த 2 பொன்மொழிகள், உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. கடவுள் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும், ஆத்மா இருந்தால் அதை நாம் உணர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நன்று. பாசாங்கு செய்வதை விட நாத்திகனாக இருப்பதே விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள், அவர் எழுத்துக்கள், கடிதங்கள், பேச்சுகள், பேட்டிகள் முதலியன த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுப்பு தமிழ் மொழியிலும் விவேகானந்தரின் ஞானதீபம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இவையே பின்னர் எழுந்திரு விழித்திரு என்ற தலைப்பில் 11 பகுதிகளாக வெளியிடப்பட்டன. விவேகானந்தரின் நினைவாக தமிழ்நாட்டில் உள்ள நினைவிடங்கள்: விவேகானந்தர் நினைவு மண்டபம் கன்னியாகுமரி, விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், விவேகானந்தர் இல்லம், விவேகானந்த கேத்திரம். அவர் பெயரில் உள்ள கல்வி நிலையங்கள்: ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்த கல்லூரி சென்னை, விவேகானந்தா கல்லூரி அகத்தீஸ்வரம், விவேகானந்தர் கல்லூரி மதுரை. இவருக்கு பல அஞ்சல் தலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. சுவாமி விவேகானந்தரின் 150 பிறந்தநாளை ஒட்டி இந்திய அஞ்சல் துறையினர் வெளியிட்ட அஞ்சல் தலைகள் இவை. இந்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக அறியப்பட்ட விவேகானந்தரின் பிறந்த நாளை இளைஞர்கள் தினமாக இந்திய அரசு கொண்டாடி வருகிறது. நன்றி.